அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜிபி. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது 12 வகுப்பு வணிகவியல் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாவிடை காணொலிகளை. இந்த காணொலிகளில் நம்ம பார்க்க போறது அலகு 1 மற்றும் அலகு 2 இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடங்களின் ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். இந்த காணொலியுடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னம்னா, இந்த காணொலிகளில் பொது தேர்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட பெற்றோர் ஆசிரியர் மாதிரி வினாத்தாள்களுடைய வினாக்களும் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பொது தேர்வு வினாக்கள் எவை எவை, பிடிஏ மாதிரி வினாத்தாள்கள் எவை எவை அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது. வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே இணைந்து பயணிக்கலாம். பாடம் 1, மேலாண்மை செயல்முறைகள். வினாயின் 1, மேலாண்மை என்பது டாஸின் செயல் ஆகும். ஆப்ஷன் ஆ மேலாளர், ஆப்ஷன் ஆ கீழ்பணியாளர், ஆப்ஷன் இ மேற்பார்வையாளர், ஆப்ஷன் இ உயர் அதிகாரி. விடை. ஆ மேலாளர். இந்த வினா பிடிஏ 1 இடம்பெற்றுள்ளது. வினாயின் 2, இந்த வினா பிடிஏ 1 மற்றும் பொது தேர்வு ஆகஸ்ட் 21 இடம்பெற்றுள்ளது. வினாயின் 2, மேலாண்மை என்பது ஒரு டேஷ். ஆ கலை, ஆ கலை மற்றும் அறிவியல், இ அறிவியல், இ கலை மற்றும் அறிவியல். விடை. ஆ கலை மற்றும் அறிவியல். இந்த 3 வினா பிடிஏ மாதிரித்தாள் 2 பொது தேர்வு ஆகஸ்ட் 21 கேட்கப்பட்டுள்ளது. அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் யார்? ஆ போயல், ஆ டேலர், இ மேயோ, இ ஜேக்கப். விடை. ஆ டேலர். வினாயின் 4, இந்த வினா செப்டம்பர் 20 நடைபெற்ற பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. வினா வேலையை பல்வேறு சிறு பகுதிகளாக பிரிப்பதை டாஸ் என்பர். ஆ ஒழுங்கு, ஆ பயன்பாடு, இ வேலை பகிர்வு, இ சமத்துவம். விடை. இ வேலை பகிர்வு. வினாயின் 5, பரந்த அளவு வீச்சலையில் அதிகார படிநிலை மட்டங்களின் அளவு. ஆ அதிகம், ஆ குறைவு, இ பன்மடங்கு, இ கூடுதல். விடை. ஆ குறைவு. இந்த வினா பிடிஏ மாதிரி வினாத்தால் 5 இடம்பெற்றுள்ளது. இத்துடன் முதல் பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக பாடம் 2, மேலாண்மை செயல்பாடுகள். வினாயின் 1, மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது எது? ஆப்ஷன் ஆ புதுமைப்படுத்துதல், ஆப்ஷன் ஆ கட்டுப்படுத்துதல், ஆப்ஷன் இ திட்டமிடுதல், ஆப்ஷன் இ முடிவெடுத்தல். விடை. இ திட்டமிடுதல். இந்த வினா ஆனது பிடிஏ மாதிரித்தாள் 3 மற்றும் மார்ச் 2020 நடைபெற்ற பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. வினாயின் 2, பின்வருவனவற்றுள் எது முக்கிய செயல்பாடுகள் அல்ல? ஆ முடிவெடுத்தல், ஆ திட்டமிடுதல், இ ஒழுங்கமைதல், இ பணியமர்த்துதல். விடை. ஆ முடிவெடுத்தல். இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 4 இடம்பெற்றுள்ளது. வினாயின் 3, டிராஸில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. ஆப்ஷன் ஆ ஒருங்கிணைத்தல், ஆப்ஷன் ஆ கட்டுப்படுத்துதல், ஆப்ஷன் இ பணிக்கமர்த்துதல், ஆப்ஷன் இ ஒழுங்கமைதல். விடை. ஆ ஒருங்கிணைதல். இந்த வினாவானது ஆகஸ்ட் 21 நடைபெற்ற பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. வினாயின் 4,
பின்வருவனவற்றுள் சரிபார்ப்பு செயல்பாடுகள் எது? ஆப்ஷன் ஆ திட்டமிடுதல், ஆப்ஷன் ஆ ஒழுங்கமைதல், ஆப்ஷன் இ பணிக்கமர்த்தல், ஆப்ஷன் இ கட்டுப்படுத்துதல். விடை. இ கட்டுப்படுத்துதல். இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் நாளில் இடம்பெற்றுள்ளது. வினா எண் 5. டேஷின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. ஆப்ஷன் ஆ செயலூக்கமளித்தல், ஆ கட்டுப்படுத்துதல், இ திட்டமிடுதல், இ பணியமர்த்துதல். விடை. ஆ செயலூக்கம் அளித்தல். இத்துடன் இரண்டாம் பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினா விடைகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக பாடம் 3 நமக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி கிடையாது. சோ நாம் அடுத்தது பார்க்க போவது பாடம் 4 நிதி சந்தை. வினா எண் 1. நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டாஷ் உதவுகின்றது. ஆப்ஷன் ஆ நிதிகளை திரட்டுவதற்கு, ஆப்ஷன் ஆ பணியாட்களை தேர்வு செய்வதற்கு, ஆப்ஷன் இ விற்பனையை அதிகரிப்பதற்கு, ஆப்ஷன் இ நிதி தேவையை குறைப்பதற்கு. விடை. விடை ஆ நிதிகளை திரட்டுவதற்கு. இந்த வினாவானது பிடிஏ 3 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 2. மூலதன சந்தை என்பது டாஷுக்கான சந்தை ஆகும். ஆப்ஷன் ஆ குறுகிய கால நிதி, ஆப்ஷன் ஆ நடுத்தர கால நிதி, ஆப்ஷன் இ நீண்ட கால நிதி, ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும். விடை. இ நீண்ட கால நிதி. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 4 மற்றும் செப்டம்பர் 2020 நடைபெற்ற பொதுத் தேர்வில் இடம்பெற்றுள்ளது. வினா எண் 3. முதல்நிலை சந்தை டாஷ் என அழைக்கப்படுகின்றது. ஆப்ஷன் ஆ இரண்டாம் நிலை சந்தை, ஆ பணச்சந்தை, இ புதிய வெளியீடுகளுக்கான சந்தை, இ மறைமுக சந்தை. விடை. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. இந்த வினாவானது பிடிஏ 5 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 4. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டாஷ் நடைபெறும் சந்தை ஆகும். ஆப்ஷன் ஆ உடனடியாக, ஆ எதிர்காலத்தில், இ நிலையானது, இ ஒரு மாதத்திற்கு பின்னர். விடை. ஆ உடனடியாக. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 1 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 5. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? ஆப்ஷன் ஆ ஒரே ஒரு முறை, ஆப்ஷன் ஆ 2 முறை, ஆப்ஷன் இ 3 முறை, ஆப்ஷன் இ பல முறை. விடை. பல முறை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 4 மற்றும் 6 ஆகஸ்ட் 2021 நடைபெற்ற பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இத்துடன் 4 பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினா விடைகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக பாடம் 5 மூலதன சந்தை. வினா எண் 1. மூலதன சந்தை டாஷை வழங்குவது இல்லை. ஆப்ஷன் ஆ குறுகிய கால நிதி, ஆ கடனுறுதி பத்திரங்கள், இ சமநிலை நிதி, ஆப்ஷன் இ நீண்ட கால நிதி. விடை. ஆ குறுகிய கால நிதி. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 1 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 3. என்னடா 1 3 வந்துருச்சு அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம்.
அஞ்சாம் பாடத்துல நமக்கு சில தலைப்புகள் மட்டுமே பாடப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த பாடப்பகுதிக்கு ஏற்ப எந்த வினாக்கள் இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுத்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம். புத்தகத்தில் உங்களுக்கு அஞ்சு வினாக்கள் இருக்கும். அந்த அஞ்சு வினாக்கள்ல 1, 3, 4 இந்த மூன்று வினாக்கள் மட்டும்தான் ஐந்தாம் பாடத்துல நமக்கு இடம்பெறக்கூடிய பாடப்பகுதி ஒரு மதிப்பெண் வினாக்கள், சரிங்களா? ஸோ அதுதான் இங்க நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம வினாவை பார்த்துக்கலாங்களா? வினா எண் 3, முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை டேஷ் முறை விற்பனை செய்யும் ஒரு சந்தை ஆகும். ஆப்ஷன்ஸ் ஆ முதன்முறை, ஆ இரண்டாம் முறை, இ மூன்றாம் முறை, இ பல முறை. விடை ஆ முதன்முறை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 2 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 4, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் டேஷ் ஆவர். ஆப்ஷன்ஸ் ஆ தனிநபர், ஆ நிறுவனங்கள், இ நிதி நிறுவனங்கள், இ மேலே உள்ள அனைத்தும். விடை இ மேலே உள்ள அனைத்தும். இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 3 இடம்பெற்றுள்ளது. இத்துடன் பாடம் 5 ஒரு மதிப்பெண் வினாவடிகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக பாடம் 6, பணச்சந்தை. வினா எண் 1, அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஷ் உடன் அதிக நீர்மைத்தன்மை வழங்கப்படுகின்றது. ஆப்ஷன்ஸ் ஆ குறைந்த லாபத்தன்மை, ஆ உயர் லாபத்தன்மை, இ வரையறுக்கப்பட்ட லாபத்தன்மை, இ நடுத்தர லாபத்தன்மை. விடை ஆ குறைந்த லாபத்தன்மை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தாள் 5 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 2, பங்கு சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு டேஷ். ஆப்ஷன் ஆ வணிக வங்கி, ஆ இந்திய ரிசர்வ் வங்கி, இ பாரத ஸ்டேட் வங்கி, இ மைய வங்கி. விடை ஆ வணிக வங்கி. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 6 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 5, சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையிலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஷ் என்று குறிப்பிடுகின்றோம். ஆ கருவூல ரசீது, ஆ வைப்பு ரசீது, இ வணிக ரசீது, இ அரசு பத்திரங்கள். விடை ஆ வைப்பு ரசீது. வினா எண் 3, குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்கான பணச்சந்தையில் நிரும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆப்ஷன் ஆ கருவூல ரசீதுகள், ஆ வணிகத்தால், இ வைப்பு சான்றிதழ், இ அரசு பத்திரங்கள். விடை ஆ வணிகத்தால். வினா எண் 4, வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஷ் என்று அழைக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆ வணிகத்தால் சந்தை, ஆ கருவூல ரசீது சந்தை, இ வணிக ரசீது சந்தை, இ மூலதன சந்தை. விடை இ வணிக ரசீது சந்தை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 4 இடம்பெற்றுள்ளது. இத்துடன் பாடம் 6 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக பாடம் 7, பங்கு மாற்றகத்திற்கான வினாவிடைகளை பார்க்கலாம். வினா எண் 1, டேஷ் இதுவே உலகின் பழமையான பங்கு சந்தை ஆகும். ஆப்ஷன் ஆ லண்டன் பங்கு சந்தை, ஆ பம்பாய் பங்கு சந்தை, இ தேசிய பங்கு சந்தை, இ ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை. விடை இ ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 1 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 2, நாட்டில் டேஷ் பங்கு சந்தைகள் உள்ளன. ஆப்ஷன்ஸ் ஆ 21, ஆ 24, இ 20, இ 25. விடை
24. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 2 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 3, தன் வணிகர் பங்கு சந்தையில் ஈடுபடுவது. ஆப்ஷன்ஸ் ஆ, அவர்களின் வாடிக்கையாளர்களுக்காக, ஆ, தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக, இ, மற்ற தரகர்களுக்காக, இ, மற்ற உறுப்பினர்களுக்காக. விடை. ஆ, தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தாள் 2 மற்றும் August 21 நடைபெற்ற பொதுத் தேர்வில் இடம்பெற்றுள்ளது. வினா எண் 4, நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர். ஆப்ஷன்ஸ் ஆ மான், ஆ கரடி, இ கலைமான், இ வாத்து. விடை. ஆ கரடி. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 3 மற்றும் 4 இடம்பெற்றுள்ளது. வினா எண் 5, நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர். டாஷ். ஆப்ஷன்ஸ் ஆ காளை, ஆ கரடி, இ மான், இ வாத்து. விடை. ஆ காளை. இந்த வினாவானது பிடிஏ மாதிரித்தால் 5 இடம்பெற்றுள்ளது. இத்துடன் பாடம் 7 ஒரு மதிப்பெண் வினா விடைகள் நிறைவடையுது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல மற்ற பாடங்களுக்கும் ஒரு மதிப்பெண் வினா விடைகள் காணொலியா வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் இது போல நல்லதொரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.